जय श्री मन्नारायण, वेलकम टू चारूस किचन। இன்னைக்கு மாங்காய் நெல்லிக்காய் தொகையல் பண்ண போறேன். இந்த தொகையல் வந்து தயிர் சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பிளெயின் ரைஸ்ல கூட கொஞ்சமா நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையல் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நெல்லிக்காய் நமக்கு ரொம்ப நல்லது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி டயட்ல இந்த மாதிரி ஒரு சட்னி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்தி. நான் இதோட புதினா கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்துக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து துவையல் பண்ணினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுத்தம் பருப்பு ரொம்ப ஹெல்தியானது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்க வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 பெரிய சைஸ் மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோல் ரிமூவ் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருந்தேன். 5 நெல்லிக்காய் சாப் பண்ணியிருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி தெரியறது, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இதோட 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். நம்ம வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம டெய்லி டயட்டில் தொகையில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்தி, நிறைய நியூட்ரியன்ஸ் நமக்கு சேரும். தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிஃபனுக்கும் நம்ம இந்த தொகையில் வந்து சர்வ் பண்ணலாம். நிறைய கிரீன்ஸ் தான் சேர்ந்துருக்கு, கருவேப்பிலை, புதினா, மாங்காய், நெல்லிக்காய். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக ஆறினதும் உப்பு, பெருங்காயத்தூள், வெல்லம் சேர்த்து குற குறப்பாக அரைச்சிக்கலாம். அரைக்கிற போது காட்டுறேன். உப்பு, பெருங்காயத்தூள், வெல்லம் சேர்த்து குற குறப்பாக அரைச்சிட்டேன். நான் வாட்டர் எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு திருமாறி சேர்த்துருக்கேன், அதாவது தாளிச்சு சேர்த்தாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மாங்காய் நெல்லிக்காய் தொகையல் ரெடி ஆயிடுத்து. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சாரஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் போடுற போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.